நானும் ஆர்ஜே பாலாஜி ஒருத்தர் ப்ரோன் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அப்பதான் நம்ம யூத்தோட மிங்கிள் ஆக முடியும். முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு, நான் ஹாய் ப்ரோ அப்படின்னா அவர் என்ன திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம். நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐசரி வேலன் அவர்கள். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், இந்த ஐசரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல. கணேஷ் சார்கிட்டயே பேசி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கரெக்டா ராஜன் சார் சொல்லிட்டாரு, ஐசரி நான் சரியானவன் இல்லையா. ஐசரி கணேசன் அவர்கள் அப்படின்னா அவை ஐசரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம். சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறைய உதவி செய்யறது. அது உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்குவீங்க. அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட. அதனால வந்து அந்த வள்ளல் குணம் உங்ககிட்ட இருக்கிறதுல அரிசியுமே இல்லை. வாழ்த்துக்கள். நான் இந்த 45 வருஷமா சினிமாவில் இருக்கிறது காரணம் இந்த சிங்கப்பூர் செலவனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்குதான் தெரியும். சிகை அலங்காரம் இதை வச்சுட்டு 45 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த மோத்தனுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார், சோசியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறி இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க, ராஜாதி ராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும். விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி அம்மன் கோயில் கடக்கால பீரியடில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார், அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு. ராஜாதி ராஜாலே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு. அதனால வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம். அதை பேசா வச்சு படம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். என்றைக்குமே ஒரு ஹீரோக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றினா தான் அந்த ஹீரோவை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணார், அம்மன் மூக்குத்தி அம்மன், அப்புறம் வீட்டில் விசேஷம், ரன் என்ன சாரி ரன் பேபி ரன், அப்போ இப்போ வந்து இந்த படம். இந்த சிங்கப்பூர் சலன் வந்து நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிற படம். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம், இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த சிஜி ஒர்க் பிரமாணமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம். அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசர் ஒன்று மைண்டில் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த கதை உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க. அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியரில் வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் வந்து இனிமேல் சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வாயிலேயே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, வாயிலேயே வட சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாத்த முடியும். அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது. இங்கே கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம்ம கலாச்சி பேசுனதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம். அஃப்கோர்ஸ் சுகுமார் சார், சுகுமார் சாரை நம்பித்தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்தில். டைரக்டரையும் சுகுமார் சாரையும் வச்சு, சார் இது தெரியுமில்ல சார், தெரியாமல் பார்த்துங்க சார் விக்கு மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்கிறது ஈஸி. இந்த படத்தில் பாருங்கள், எடை நடுவில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் ஏமாந்தால் வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும். அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது. அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால்தான் தைரியமாக அந்த விக்கையை வைக்க முடிச்சது. அது பற்றி கூட இருப்பார் டைரக்டர் இப்படித்தான் வேணும் அப்படின்னு. இது நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டமணி அண்ணன் கூட, தம்பி வெடுவேலி கூட, நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன். பட் நானே தனியாக ஒட்டை கொட்டையாக ஒரு காமெடி பண்ணி நடிச்சதுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி, ஐயோ தனியாக புலம்ப விட்டு விட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதை வந்து தைரியமாக எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர்கிட்ட இருந்து அப்ரூவல் வந்தால் தான் முடியும். நம்ம ஒரு டைலாக் எழுதி கொடுக்குறாங்க, தகிடங்கண்ணே தகிடு தகிடு அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்லை சார் ரெண்டு தடவை சொல்ல வேண்டாம் சார், ஒரு தடவை சொன்னால் போதும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 கோடி ரூபா போயிருக்கும். அதுக்கப்புறமே நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா. அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டர்கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைக்கும் கிடைப்பதன் மூலமாக தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும். அப்படி பல இடத்துலேருந்து பல நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்கிட்டையும் எடுத்துக்குவேன், என்னை விட இளையவர்கள்கிட்டையும் எடுத்துக்குவேன்.
உண்மையிலேயே நான் கதாநாயகனாக நடிச்சிருந்தப்ப என்ன கெஸ்ட் ரோல் கேட்கல வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிறோம், வில்லனாக நடிச்சு இப்போ போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம், ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ கேரக்டர் ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வர்றதுனா வந்து ரொம்ப யோசிப்பேன். அதுக்கு எனக்கு தைரியத்தை உதாரணமாக எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான். அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்தம் ரொம்ப ரொம்ப பொருத்தம். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து அறதான ரசிகர்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா. நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்லப்போனா நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான். அவங்க மேல தோல் மேல கை போட்டு ஒரு சளைக்காம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கேட்க வேண்டியது, இதற்குத்தானே ஆசைப்பட்ட நடிகர்களே, அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன சலிப்பு இருக்கக்கூடாது. தலைவர் புரட்சி தலைவர் அதானே, எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் உள்ள போய் கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட பேசி வெளியில வந்து வரல, அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு. இந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகியா நடிச்ச விக்கியை பத்தி நான் சொல்லணும். இன்னைக்கு எங்க போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தை பத்தி பேசுற அந்த வாரத்தை போல மனம் படைச்ச நல்லவனே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும். அந்த பாட்டு வந்து அவங்க அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரிச்ச சின்ன கவுண்டர் படத்துல வந்த பாட்டு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நினைச்சு நிற்குது. அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். இந்த சிங்கப்பூர் சரவன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடித்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும், ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படும். எப்படி மனோரமா ஆட்சி வந்து காமெடியாக நடிச்சிட்டு இருந்த கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம், சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டதில்லை. ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும். அது மாதிரி ஒரு சத்யராஜ்னா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படுது. இந்த படத்தில் வந்த சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும். அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான், அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் மிமிக்ரி வேறங்காச்சு வச்சுக்கலாம்ல, நிறையா பேர் பேசணும். எல்லாருமே வந்து புரட்சி தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க. நானும் ரோபோ சங்கர் தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம். அந்த காம்படிஷன் எங்களுக்குள் நடந்துக்கிட்டே இருக்கு. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. ஓகேங்களா, மனமில்லாத மாடு, உட முடியாத கலப்பை, அதிகாரமில்லாத பறவை, இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஆர்ஜே பாலாஜியை பற்றி சொல்லணும்னா, ஐ வாஸ் இன் ரேடியோ அண்ட் வெரி ட்ரெண்டி ஆர்ஜி ஐவ் எவர் சீன் டில் டுடே இஸ் அவர் சொல்கிற அந்த கண்டனர். எனக்கு வரவே வராது, பட் ஐ ரெகுலர்லி லிசன் டு ஹிஸ் ஷோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமாவிலையும் ஃபவுண்ட் அ நியூ ஸ்பேஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். இப்போ ஆர்ஜே பாலாஜியோடைய படம் அப்படின்னா எங்கள் அம்மாவும் சரி, என்னுடைய ஒய்ஃபும் சரி, ஆர் பீப்புள் ஹூ எவர் ஐ நோ, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜியோடைய படம் போய் உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும், இட்ஸ் ஃபன் அண்ட் இட்ஸ் காட் அ மெசேஜ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இஸ் ப்ரெசன்டிங் ஹிம் செல்ஃப் ஆன் ஸ்க்ரீன். And thank you very much for giving me this opportunity. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சிங்கப்பூர் சலூனில் தான் ஹேர் கட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் வாட்சிங் சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பார்பர் அப்படின்ற ஒரு இது மாறி ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த ஸ்டைலிஸ்ட்டை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்டைலாக இந்த படம் இருக்குது அண்ட் அவங்களுக்கு ஒரு நியூ இமேஜ் கொடுத்த எங்கள் டைரக்டருக்கு தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் லாட். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஆடியன்ஸாக இந்த ஸ்க்ரீனில் உட்காந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நடித்த ஒரு படத்துக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஏறி உங்களாருக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பாலாஜி நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், பஷீர்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து கோகுல் சார் கூப்பிட்டு
ஹாஃப் அன் ஹவர் நரேஷன் தான் பிளான் பண்ணாரு. ஆனால் ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு ஒரு 2.5 hours 3 hours பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். சார் சத்தியமாக நான் சொல்கிறேன் சார், உங்கள் நரேஷன் ஸ்டைலுக்கு யார் கதை கேட்டாலும் கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவாங்க சார். ஏன்னா சிரிச்சு சிரிச்சு நாங்கள் ப்ளீஸ் ஒரு 3 hours கிட்ட பேசியிருப்போம். நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, என் படம் கூட அவர் பார்க்கல. ஆனால் ஜவன் ரொம்ப கேஷுவலாக பேசினார், 3 hours பேசினார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய கிரேட் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலாஜினா, மீனாட்சி, ஆன், ரோபோ சங்கர் சார், ஜான் விஜய் சார், நிறைய பேர் இருக்காங்க. பட் மை ஃபேவரட் எனக்கு எப்போவுமே வந்து சத்யராஜ் சார் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் நான் சாப்பிட்றேன்னா 100வது நாளில் உங்களுடைய அந்த சீனை காமிச்சு தான் சார் பயமுறுத்தி பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அவரோட வந்து எனக்கு ரொம்ப பயம், ஏன்னா அவரை ஃபஸ்ட்டே செட்டில் பார்க்கும்போது அவர்கிட்ட எப்படி பேசுறது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் ஒவ்வொரு சின்ன சீனாக இருந்தாலுமே ஒரு சின்ன டைலாகாக இருந்தாலுமே அவ்வளோ மெனக்கெட்டு அவரே ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். நான் ஒரு படம் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கேன், பட் உங்களை பார்த்து கண்டிப்பாக அந்த அந்த டிசிப்ளினும் இதுவும் எனக்கு இருக்குமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஐஸ்ரி கணேஷ் சார், அஸ்வின் ப்ரோ, அண்ட் ரிலீஸ் பண்ண ரெஜாண்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், சுகுமார் சார் வந்து எதுவுமே பேசல, இங்க பேசாதுன்னு சொன்னார். படம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் ஓட்டி ஓட்டி, என் பேர் பஷீர் இந்த படத்தில், ஆனால் ஒரு நாள் கூட நான் அவர் பஷீர்னு கூப்பிட்டதில்ல. அமீர், ஆசிப், அவர் வாயில் என்ன பேர் வருமோ என்ன ஃபுல்லாக கடைசி நாள் தான் கிட்ட சொன்னார், எனக்கு தெரியும் உன் பேர் பஷீர் தான், வேணுன்ட்டு உனக்கு கூப்பிடல, உனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தேன் கடைசி நாள் தான் சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விவேக் மர்வின், அவங்கள பற்றி சொல்ல தேவையில்ல, அவர் அவங்க சாங்ஸ் எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த விழாக்கு வந்து சிவா சார் அண்ட் விஜய் சேதுபதி சார், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் விழாக்கு வந்ததுக்கு. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நிறைய டான்ஸர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்லேயும் அண்ட் ட்ரெய்லர்லையும். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி இந்த செட்டில். அண்ட் கடைசியாக பாலாஜினா சார், எங்களுக்கு ஒரு கொஞ்சம் இமோஷனல் பாண்டிங் ஒன்று இருக்குது, அதனால் அவரை பற்றி பேசும்போது கொஞ்சம் ஒரு செகண்ட் இமோஷன் ஆகிடுவேன். பட் எனக்கு வந்து இந்த படத்துலேருந்து கிடச்ச பெரிய விஷயம் வந்து பாலாஜினாவோட அந்த ஒரு எல்டர் பிரதர் எனக்கு கிடச்சிருக்காரு. பிகாஸ் ஒவ்வொரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நான் அவர் தான் கூப்பிடுவேன். எனக்கு ஒரு ஒரு கைடிங் பர்சனாக இருக்கார். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. லவ்யூனா, ஒரே ஒரு இடம், நீங்கள் கிரிக்கெட் ஆடும்போது போங்க அடிக்கும்போது மட்டும் டோன்ட் லவ்யூனா, மற்றபடி எப்பவுமே லவ்யூனா. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே ஜான் 25 தியேட்டர் அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊட நண்பர்களுக்கு வணக்கம், மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி. ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, நான் வந்து அவரை விஜயன் கூப்பிடுவேன், என்னை வந்து அவர் அஜித்துன்னு கூப்பிடுவார். ஹாய் விஜய்படி. அப்படியா, சொல்கிறேன் அரசு வர வர. எனக்கு வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து கொஞ்சம் சிக்கார் வந்து எந்த படமும் நடிக்கலை. அதுக்கப்புறம் இந்த 2024 எனக்கு ஒரு பெரிய மீண்டும் ஒரு பாலகுமாரவை கொடுத்த எங்களுடைய வாத்தியார், நான் போய் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன். ஏன்னா என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர் அவர் தான். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மினிக்கரி ஆர்டிஸ்டாக இருந்து அந்த பாலகுமாரில் தான் என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர். ஸோ அவருடைய வாய்ஸ் வந்து இங்கே பேசணும் அப்படின்னு ரொம்ப தடவை சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்படின்னா ஷார்ட் வச்சா நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன்னா 9 reaction கொடுப்பேன் நான். அவர் வந்து அப்படி மானிட்டரில் உட்காந்துருப்பார், சங்கர் சங்கர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சங்கர், ஏன்னா பக்கத்தில் சத்யராஜ் சார்லாம் இருக்காங்க சங்கர், எல்லாரும் ஃப்ரேமில் இருக்காங்க, ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே வருது சங்கர், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுனா 64 expressions கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் சங்கர், ஏன்னா சங்கர் உங்களுக்கான ஃப்ரேம் வரும், அப்போ நீங்கள் வால்யூம் ஏற்றிக்கலாம் சங்கர் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்த எங்களுடைய வார்த்தையெல்லாம் எப்பயுமே அவர்கிட்ட சொல்கிறது ஒன்று தான். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நம்ம எதை சர்ச் பண்ணுவோம், கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும்னா கூகுளை சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ஆக்டிங்கில் நம்ம ஒரு வந்து சரியாக வரல அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டாக ஒரு தேடணும்னா நம்ம வந்து தேட வேண்டிய ஆளுக்கு கூகுளை சர்ச் பண்ணணும். இது ஒரு நல்ல பஞ்சுன்னு வந்து இப்போ பிளான் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு சகோ விஜய் சேதுபதி சகோ சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சத்யராஜ் சாருடைய ஃபஸ்ட்டு காம்பினேஷன் மேல அவர் இப்படி லெஜெண்டு, டப்பிங்கில் எவ்வளவோ ஏற்றிருக்கேன், 6 மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன், பட் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ ஜாலியாக கூலாக அவரோட வந்து ஸ்பெண்ட் பண்ணோம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி இன் 25th January. எவ்ரிபடி ப்ளீஸ் வாட்சிங் இன் தியேட்டர். தேங்க்யூ வெரி சூப்பிடியன்ட்லி.